செல்லும். நந்தினி, இதெல்லாம் வேணாம். செல்வம், உனக்கு நிறைய மெண்டல் பிரஷர் இருக்கு. உனக்கு இருக்கிற ஒரே ரிலீஃப் இதுதானே? நான் என்னமோ உன்னை குடிக்க வைக்கிறேன்னு நினைக்காத. இது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான். இங்க பாரு, இப்படியே மெண்டல் பிரஷர் எல்லாத்தையும் உன் மனசுலயே வச்சிருந்தனா அது ஆட் ஆகி ஹார்ட்டுக்கு தான் ப்ராப்ளம் வரும். சோ நீ ரிலாக்ஸேஷனுக்காக குடிக்கிறதுல தப்பே இல்ல செல்வம். ஆபீஸ்ல இவ்ளோ பிரச்சனை நடக்குதுன்னு கான்ட்ராக்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ பிரச்சனை எல்லாம் ஆபீஸ்ல நடக்குதானே நமக்கு தெரிய வந்தது. இந்த கட்டிங் மேட்டர நான் இடையில தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு அப்புறம் இவ்ளோ பிரச்சனைகள் நடந்து போச்சு. சொல்லி வச்ச மாதிரி வாசுவும் ரேவதியும் நேர்லயே வந்து நமக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வாசு ஒரு பக்கம் தப்பு பண்றாரு, இன்னொரு பக்கம் அதுக்கு பிராயச்சித்தம் பண்றாரு. என்ன பண்றதுன்னு நம்மளே குழப்பத்துக்கு ஆளாக்கிட்டாரு. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே இவ்ளோ டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் செல்வம்? அதான் சொல்றேன், உனக்கு ரிலாக்ஸேஷன் தேவை. பண்ண காரியத்தை நினைக்கும் போது பயங்கர கோபமாவும் ஆத்திரமாவும் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதானி மனசு கேட்காம என்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு போய் அவனுக்கு உதவி பண்ணி. வாசு, அவன் மேல கோபமும் ஆத்திரமா இருந்தாலும் அவன் நேரில் வந்து தேங்க்ஸ் சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. 1000 தான் தப்பு பண்ணியிருந்தாலும் வாசு யாரு? என் தம்பி தானே. அதான், அவன் நேரில் வந்து தேங்க்ஸ் சொல்லும்போது பெருசா ஒன்றும் அவனை பேசல திட்டல, சரி போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவன் போன அடுத்த நிமிஷம் அவன் பண்ண ஒரு பெரிய காரியம் ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்து சேர்ந்துச்சு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இதில் நான் நினைக்கிறதுக்கு என்ன செல்வம் இருக்கு? இனிமே நீ தானே நினைக்கணும். வாசுவை நம்ம ஆஃபீஸை விட்டு வெளியில் துரத்துனதுக்கு அப்புறமும் வாசு நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. நடந்த மாற்றங்கள் எல்லாத்துக்குமே வாசு தானே காரணம். வாசு மாறினதுனால தானே நம்ம ஆஃபீஸில் இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. செல்வம், யாரதான் தப்பு பண்ணல, நம்ம வாசுவை மன்னிச்சு மறுபடியும் ஆபீஸ்ல சேர்த்துக்கிறது தப்பில்லைன்னு எனக்கு தோணுது. நோனோ, மறுபடியும் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறதெல்லாம் அதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது நந்தினி. ஏதோ அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன், உதவி பண்ணியாச்சு, உயிரை காப்பாத்தியாச்சு, அதோடு விட்டுருணும். இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டான், மறுபடியும் எதுக்கு வேலைக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை செல்வம், வாசுவுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? அதுவும் இல்லாம வாசு மாதிரி ஒரு வலுவான ஆள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தானே நல்லது. வாசுவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது வாசு திருந்திட்டாருன்னு செல்வம் தோணுது. என்ன சொன்னாலும் சரி, மறுபடியும் வாசு வேலைக்கு சேர்க்கறதுலாம் அவ்வளவு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. என்ன செல்வம், கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாசுவும் அவங்க அம்மாவும் உன்னை ஏமாத்தி அந்த வீட்டை அவங்க பேர்ல எழுதி வாங்கி உன்னை வீட்டை விட்டு துரத்துனதையே நீ மன்னிச்சுட்ட. அவ்வளவையே? வாசுவை நீ ஆரம்பத்துல ஆபீஸ்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் எனக்காக மன்னிச்சு சேர்த்துக்கலையா? இது எல்லாத்துக்கும் மேல ஏற்கனவே அர்ச்சனாவை வெளியில அனுப்பிட்டோம். உன் கூட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வெளியில அனுப்புறதுக்கு நான் தான் காரணம்னு ஊரே பேசுது. மத்தவங்க எல்லாரும் நமக்கு பண்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா நாம தான் இடமும் எல்லாரையும் விரட்டின மாதிரி பழியெல்லாம் நம்ம மேல வருது. மன்னிக்கிற அளவுக்கு தான் வாசு தப்பு பண்ணியிருக்காரு, அதனால அவரை சேர்த்துக்கிறதுல தப்பில்லைன்னு எனக்கு தோணுது செல்வம். வாசுவை சேர்த்துக்கிட்டா என்னோட மன உறுத்தல் கொஞ்சம் குறையும். உனக்கு பிடிக்கலன்னா வேணா செல்வம், விட்டுரு. என்ன நந்தினி, இந்த
ஊர்ல இப்படி இல்லாம கூட பேசுவாங்க. ஆமா செல்வம், ஏன் காது படவே எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே பேசுறாங்க. சரி, உனக்காக வாசு மறுபடியும் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் செல்வம். ஒரு கண்டிஷன், அவன் பழைய மாதிரி இந்த உரிமை எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்ல இருக்க முடியாது. என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அது எப்படி அப்படிதான் இருக்க முடியும்? நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நாளைக்கு வந்து அவனை என்ன பார்க்க சொல்ல. போதும், சாப்பாடு எடுத்து வை. ஓகே. இவ்வளவு நடந்து முடிஞ்சிருந்தாலும் இத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஆத்தாளுக்கு மகளுக்கு இன்னும் வியம்பும் வைராக்கியமும் குறையவே இல்லை பாத்தியா? இத்தனை நாளா வீட்டுக்குள்ளேயே மகாராணி மாதிரி எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருந்த இந்த சிவகாமி இப்ப வீட்டு வேலைக்கு போறாளா? ஏற்கனவே உடம்பு முழுக்க வியாதி, உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. அடைச்சு வாய மூடு. உனக்கு அந்த அம்மாவை பத்தி பேசலாம்னு தூக்கம் வராத பாக்கியம். சும்மா இவ்வளவு வயசுக்கு அப்புறம் தன்னால உடம்புக்கு முடியலன்னா கூட யாரோட தெய்வம் எதிர்பார்க்காம நாலு காசு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அந்த அம்மாவோட தன்மானம் கௌரவம் எதுவுமே உனக்கு பெருசா தெரியலையா? அது சரி, கற்பூர வாசனம் உனக்கு எங்க தெரிய போகுது? நான் கேட்டதுக்கு அவங்க ஒத்துக்கிட்ட அந்த 10,000 வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அப்போ நீ ஏதாவது ஒரு குறை தானே சொல்லுவ? ஹலோ வாசு, நான் நந்தினி பேசுறேன். ஆ சொல்லுங்க நந்தினி மேடம். ஒரு குட் நியூஸ், உங்களை மறுபடியும் ஆபீஸ்ல சேர்த்துக்கிறதுக்கு செல்வம் ஓகே சொல்லிட்டாரு. நான் உங்களை பத்தி பக்குவமா நல்ல விதமா எடுத்து சொல்லி செல்வத்தோட மனசை மாத்திட்டேன். செல்வம் நாளைக்கே உங்களை ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லியாச்சு. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். ஓகே வாசு, அப்ப நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே வச்சிடுறேன். என்னடா என்ன விஷயமா, எதுக்கு நந்தினி ஃபோன் பண்ணா? அண்ணன் கிட்ட பேசி மறுபடியும் ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு சம்மதம் வாங்கிட்டாங்களா? அது சொல்ல தான் ஃபோன் பண்ணாங்களா? பாத்தியாடா பாத்தியாடா, நந்தினி எப்போ நமக்கு நல்லது தாண்டா பண்ணுவா. நந்தினி வாசுக்கு சப்போர்ட் பண்ணி செல்வத்து கிட்ட வேலை வாங்கி தரதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னையா சொல்ற? பாக்கியம், அந்த நந்தினி நம்ம வாசுக்கு ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணதும் இப்ப செல்வத்து கிட்ட இவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நாம எப்பவும் நந்தினிக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அர்ச்சனாவுக்கு உதவியா இருக்க கூடாதுங்கிறதுக்கு தான். இப்ப புரியுதா உனக்கு? யோ, இந்த மாதிரி நன்றி கட்ட தரமா பேசாத. அந்த நந்தினி வச்சு கொடுத்த கடையால் தான் நீ சம்பாதிச்சுட்டு இருக்காங்கறத மறந்துட்டியா? நியாயமா பார்த்தா நீ தான் இந்த வீட்டுல நந்தினிக்கு சப்போர்ட்டா முதல் ஆளா பேசணும். வாஸ்தவம் தாண்டி, அப்பெல்லாம் எனக்கு அந்த பொண்ணு மேல பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஆனா என்னைக்கு நம்ம அர்ச்சனாக்கு துரோகம் பண்ண தெரிஞ்சதோ அப்பவே அந்த பொண்ணு மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு. என்ன ஒண்ணு, நம்ம வாசோட உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த நந்தினி உதவி பண்ணதுனால அவளை பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு நினைச்சு தாண்டவும் முடியல. நம்ம நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுப்பா. இவர் இப்படிதான் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பார், நீ வேலையை பாருடா. நந்தினி மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டது அண்ணன் கிட்ட அவளை காட்டி கொடுக்க கூடாதுன்னு. நந்தினி அர்ச்சனா அணிக்கு எதிராக எடுக்கிற எந்த முடிவையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஆபீஸ்க்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். சகுனி மாதிரி உறவாட்டி நந்தினி சதிய முறியடிப்போம். குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்க. தொட்டில குழந்தைய போடும்போது தூக்கும் போதெல்லாம் கழுத்துல கைய வச்சு தூக்குமா, குழந்தைக்கு உறங்குற விழுந்துற போது. சிவகாமி ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேங்க, இதை வந்துடுறேன். பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், குழந்தைக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் லேசா சூடு பண்ணி கொடு. வெதுவெதுன்னு இருந்தாதான் குழந்தை குடிப்பான். அப்புறம் என்ன சிவகாமி, முத நாள வேலைக்கு லேட்டா கிளம்புறியே, அந்த அம்மா ரொம்ப கண்டிப்பான பேர் வழி. வேலைக்கு நேரத்தோட வரணும், வேலையில சோம்பேறித்தனம் இருக்க கூடாது, செய்யற வேலை சுத்தமா இருக்கணும், அக்கம் பக்கம் பேச்சு கொடுத்து வம்பு இழுக்க கூடாது.
இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டுருக்காங்க. உன்னால தாக்கு பிடிக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். அம்மா, ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல. ஏகப்பட்ட தொந்தரவு இருக்கு. வேகமா நடந்தா மூச்சு வாங்கும், கால மடிக்கு உட்கார முடியாது. உட்கார்ந்தா முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவசரப்பட்டு போய் அவஸ்தப்படாதம்மா. அதெல்லாம் பார்த்தா முடியுமா அர்ச்சனா? எதுவா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுதானே ஆகணும். நீ கவலைப்படாதம்மா. அப்படி இல்லம்மா, இது நாள் வரைக்கும் மத்தவங்களை அதட்டி வேலை வாங்கிதான் உங்களுக்கு பழக்கம். சமயத்துல அப்பாவே உங்க பேச்சதான் கேப்பாரு. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க வீட்டுக்கு போய் பத்து பாத்திரம் தேய்ச்சி அவங்க சொல்றத கேட்டு எப்படிமா உன்னால வேலை செய்ய முடியும்? இத பாரு அர்ச்சனா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ என்ன பத்தி கவலைப்படாத. என்னால முடியுமா முடியாதுன்னு நான் இங்க இருந்தே சொல்ல முடியாது. நாங்க போய் பாக்குறேன். எதுவா இருந்தாலும் சமாளிச்சுதானே ஆகணும் அர்ச்சனா. நீ கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கறேன். என்னால தானம்மா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை? நீ ஏமா அப்படி நினைக்கிற? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னையும் என் பேரனையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு இப்படி ஒரு வழி கிடைச்சிருக்கே, அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா. நீ கவலைப்படாம இரு, நான் ஜாக்கிரதையா போயிட்டு வரேன். டேய் கண்ணு, டே 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 டே, அம்மாக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும். பாட்டி வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, அட்ரஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா போயிடுவேன்ல? கரெக்டா போயிடுவேங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேரை நான் காப்பாத்துவேன். நான் வரேம்மா. குட் மார்னிங் மேடம். உள்ள வாங்க வாசு. ஏன் தயங்கி நிக்கிறீங்க? இல்ல மேடம், அத ஆபீஸ்க்குள்ள வந்தாச்சுல. இது யாரோட ஆபீஸ்? உங்க அண்ணன் செல்வத்தோட ஆபீஸ் தானே? தயங்காம உள்ள வாங்க. வாங்க கம். வாங்க வாங்க. குட் மார்னிங் சார். மறுபடியும் உன்ன இந்த ஆபீஸ்ல சேர்த்துக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இதோ நந்தினி சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டேன். ஏற்கனவே நீ திருந்திட்டேன், மாறிட்டேன்னு நந்தினி சொன்னதுனால தான் அப்போ உன்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். ஆனா நீ என்னடானா, என் கம்பெனிக்கே துரோகம் செஞ்சு டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி கம்பெனிக்குள்ள இதுல கமிஷன் வேற வாங்கியிருக்க. அதான் நீ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உன்னை பார்க்கவும் வரல, பணத்தையும் கொடுத்து உதவல. கடைசி நிமிஷத்துல நந்தினி ஏதோ என் பேரை சொல்லி உன்னை காப்பாத்திருக்க. தம்பி தானே போனா போதுன்னு விட்டு தொலைச்சு. ஆனா ஒண்ணு, மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் உன்னை மன்னிப்பண்ணி கனவுல கூட நினைச்சு பார்க்காத. என்ன செல்வம், வாசு செத்து பொழைச்சு திருந்தி வந்திருக்காரு. ஏதாவது வாழ்த்து சொல்லி சேர்த்துக்காம ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் ஒழுக்கமா நடந்துக்கிறேன். சரி சரி, போய் வேலை பார். ஓகே சார். டேய், உன் நடவடிக்கையில ஏதாவது தப்பு தெரிஞ்சது இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, உடனே உன் சீட்டு கிழிச்சு அனுப்பிடுவேன். புரிஞ்சுதா? போ. தேங்க்ஸ் சார். இத்தனை நாள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க. என் உயிரை காப்பாத்தி மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எதுக்கு வாசு இந்த பொய்யான நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? மேடம், எனக்கு தெரியும் வாசு, நீ நிச்சயமா எனக்கு உள்ளபூர்வமா நன்றி சொல்லல. ஏன்னா என்ன செல்வத்துக்கிட்டே இருந்து பிரிக்கணுங்கிறது தான் உன்னோட திட்டம். உன்னை ரேவதி அப்படித்தானே தயார் பண்ணி வச்சிருக்கா? அது எனக்கு நல்லா தெரியும். இத்தனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் எதுக்காக உனக்கு இந்த உதவியெல்லாம் செஞ்சேன்னு யோசிக்கிறியா? எதிரிய தூரமா வச்சுக்கிறத விட பக்கத்துல வச்சு அவங்க நடவடிக்கை எல்லாம் கவனிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா என்னோட உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். அதுக்காக அதெல்லாம் வச்சு மிரட்டணும்னு நினைக்காத. செல்வத்தை எப்படி வேணாலும் என்னால ஆட்டி படைக்க முடியும். பார்த்தல, உன்னை வேலையை விட்டு தூக்க வச்ச, மறுபடியும் உன்னை வேலையில சேர்க்க வச்ச, இதுல இருந்து என்னோட சக்தி என்னன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எனக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்சு ஒரு துரும்ப அசைச்சா கூட போதும், உன்னை என்னால டோட்டலா ஆஃப் பண்ண முடியும். சோ இந்த மிரட்டுறது, கெடு வைக்கிறது இதெல்லாம் செய்யாம ஒழுங்கா உன்னோட வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் வாசுங்கிற ஒரு கேரக்டரையே மறந்துடுவேன்.
ஏனா இனி உன்னோட உதவியில எனக்கு தேவையில்ல. நான் என் லட்சியத்துல 99% ஜெயிச்சிட்டேன். செல்வம் கையால தாலி கட்டிக்கிறது மட்டும்தான் பாக்கி. அதை நோக்கிதான் என்னோட பயணம் இருக்க போகுது. அதுல உன்னோட டிஸ்டர்ப் எதுவும் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அர்ச்சனாவுக்கு நல்லது பண்றேன்னு நீதி நேர்மை நியாயம்னு புறப்பட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் உன் வாழ்க்கையவே இழக்க வேண்டியதா இருக்கும். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக், கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். இல்லட தங்க, அழாதடா. தூக்கம் வருதா? அழக்கூடாது, அழக்கூடாது. ஓ இல்ல 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 இல்ல, அழாதட செல்லும். என்னட தங்கம், என்னாச்சு உனக்கு? ஏன் செல்லும் அழுது? டே 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 டே, ஏமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கா? என்னன்னே தெரியலம்மா, சளி பிடிச்சிச்சு போல இருக்கு. காலையில இருந்து இப்படி தான் அழுதுட்டு இருக்கான். மருந்து மாத்திரை கரைச்சு கொடுக்கறதானே? கொடுத்தம்மா, அப்படி இருந்தா அழுதுட்டு தான் இருக்கான். சரி நீ இரு, நான் சேகர் கிட்ட கை மாத்தா காசு வாங்கிட்டு வரேன், ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேண்டாம்மா, மறுபடியும் மருந்து கொடுத்து பாக்குறேன், சரியாகலனா காலைல டாக்டர் கிட்ட போலாம். சரி. என்னடா ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, வேலை ரொம்ப அதிகமாம்மா. ஐயோ, அது ஏன் கேக்குற? ஏம்மா முடியலையா? ஆமாம்மா, எவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய வீட்டை பெருக்கி தொடச்சி அத்தனை துணியும் தோச்சி முடிச்சு சாமான்லாம் தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுச்சு. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லம்மா. ஐயோ, நான் ஒருத்தி உன்னை பத்தி தெரிஞ்சு உங்ககிட்ட எல்லாத்தையும் யதார்த்தமா சொன்னேன் பாரு, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு வேலையும் செய்யறேன்ல, அதான் எல்லாம் போக போக சரியா போயிடும். எனக்கு தெரியுமா, நீங்க ஒரு வைராக்கியத்துக்காக தான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்களால முடியாது, நீங்க வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ ஏன் இப்படி வருத்தப்படுற? குழந்தை பிறந்த ரெண்டாவது நாளே நான் ரோடு வேலை செஞ்சேம்மா. வசதியா இருக்கிறவங்க தான் பச்சை உடம்புன்னு ரெஸ்ட் எடுப்பாங்க, நம்மள மாதிரி இருக்கிறவங்க வேலை செஞ்சுதானமா ஆகணும். அம்மா, நான் வேலைக்கு போறேன், நீங்க வீட்டுல இருங்கம்மா. நீ கவலைப்படாத அர்ச்சனா, நீ வேலைக்கு போறேன்னு சொல்லி என்ன வருத்தப்பட வைக்காத. அம்மா, குழந்தை அழுதுட்டே இருந்ததுனால என்னால சமைக்க முடியல, நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேன். வேண்டாம் அர்ச்சனா, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஏதும்மா, கடையில வாங்கினீங்களா? இல்லம்மா, நான் போன வீட்டுல நான் தான் சமையல் பண்ணேன், மிச்சம் மீதி இருந்தது எல்லாத்தையும் அவங்களே கொடுத்து அனுப்புனாங்க. Thank you.